அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை திருப்பி அனுப்புவதற்கான சட்டம் கொண்டுவர வேண்டும் என திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தெரிவித்துள்ளார். அரசியல் அமைப்பு சட்டமும் ஆளுநரின் அதிகார எல்லையும் குறித்த சட்ட கருத்தரங்கம் சென்னை வேப்பேரி பெரியார் திடலில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய மூத்த வழக்கறிஞர் ரா விடுதலை, ஆளுநர்கள் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக செயல்பட்டு வருவதாக கூறினார். இதனை சரி செய்ய வேண்டும் என்றால் அரசியல் அமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர வேண்டும் என கூறினார். கேரள மாநிலம் ஆகட்டும், தமிழ்நாடு ஆகட்டும், டெல்லி ஆகட்டும், பாண்டிச்சேரி ஆகட்டும், ஏன் பீகார் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், இவை எல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு முரணாக ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசை ஆளும் கட்சிக்கு மாறாக இருக்கின்ற கட்சியினுடைய ஆட்சியில் நடைபெறுகின்ற மாநிலங்கள் எல்லாம் ஆளுநர்கள் ஒன்றிய அரசின் கைப்பாவையாக பகடை காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். தொடர்ந்து பேசிய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு, ஆன்லைன் சூதாட்ட தடை செய்ய இயற்றப்பட்ட அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்த ஆளுநர் அதனை சட்டமாக நிறைவேற்றும் மசோதாவுக்கு ஒப்புதல் தர மறுப்பது ஏன் என கேள்வி எழுப்பினார். அரசுக்கு எதிராக செயல்படும் இந்த ஆளுநர் மட்டுமல்ல, எந்த ஆளுநரும் நமக்கு வேண்டாம் என்ற முடிவுக்கு நாம் விரைவில் தள்ளப்படுவோம் என கூறினார். இந்த ஆளுநர் என்பது யார் என்பதை பற்றி நாம் பெரிய சட்ட விவாதம் செய்ய வேண்டாம். ஒரு பாமரனுக்கும் புரியும் வகையில் அறிஞர் அண்ணா சொன்னார்கள், ஆட்டுக்கு தாடியதற்கு நாட்டுக்கு கவர்னர் இருக்கு. அந்த கேள்வியைத்தான் நாம் எழுப்ப வேண்டிய அதிகார எல்லை பற்றி பேசுவதற்கு இது ஒரு சட்டமன்றம் அல்ல, மக்கள் மன்றத்திலே நாம் கேட்க வேண்டிய கேள்வி. இந்த ஆளுநர் இனி தேவையா? இந்த ஆளுநர் மட்டுமல்ல, எந்த ஆளுநரும் தேவையில்லை என்ற குரலை நாம் ஒதுக்கிறோம். பின்னர் பேசிய திராவிட கழக தலைவர் கி வீரமணி, தமிழ்நாட்டு ஆளுநர் போட்டி அரசாங்கத்தை நடத்தி வருவதாக விமர்சனம் செய்தார். அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநரை திருப்பி அனுப்புவதற்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதை தான் முன்மொழிவதாக கூறினார். குடியரசுத் தலைவர் தவறு செய்தா இம்பீச்மென்ட் வருது. கவர்னர் மாதிரி குறுக்குசார் போட்டுனா, போட்டி அரசாங்கம் நடத்தினா, கவர்னரை வெளியேற்றுகிறது சட்டபூர்வமாக நடத்துவதற்கு அரசியல் சட்ட திருத்தம் வர வேண்டும் என்பதை நாம் முன்மொழிகிறார். முதல்ல நீங்கள் கைகட்டி வர வழிமொழியுங்கள். அதுதான் மிக முக்கியமானது. திராவிடர் இயக்கத்தினுடைய இன்றைய தீர்மானம், நாளை வருங்கால அரசின் சட்ட திட்டங்கள் என்பதுதான் இதுவரை வரலாறு. நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.